திமுகவுடன் நடந்து வரும் இட பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுவது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடைபெறுகிற மாநிலம் முழுவதும் மாவட்ட அளவில் வார்டுகள் பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பகுதியான மாவட்டங்களில் இந்த காலை அல்லது மாலைக்குள் பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படும் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அநேகமாக தொகுதி பங்கீட்டில் பெரிய பிரச்சனை அல்லது பெரிய முரண்பாடு என்கிற நிலைமை இல்லாமல் சுமூகமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நடைபெறுகிற இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமைகளுக்கான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இணைந்து போட்டியிட்டு அநேகமாக 100% வெற்றிகளை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் பெறுவோம் என்பதை உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் வாக்கு கேட்பதற்கான தார்மீக உரிமையே இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இந்த 2011 தேர்தல் நடைபெற்று 2016 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் உட்பட அனைத்துக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஒரு 5 காலம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு வகை இல்லாமல் அவங்களுடைய வக்கு இல்லாமல் அந்த தேர்தலை ஒத்தி போட்டு நல்ல வேளை இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகர்ப்புற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. எனவே 5 நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தலை நடத்தாமல் ஒத்தி போட்டு நகர்ப்புற உள்ளாட்சிகளை பூரா வந்து ஊழல் உறைவிடமாக மாற்றி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் வாக்கு கேட்பதற்கோ போட்டி போடுவதற்கோ என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். நிச்சயமாக கூட்டணி திமுக காங்கிரஸ்லாம் நேரடியாக முதலமைச்சரை பார்த்து வலியுறுத்தி இருந்தாங்க. நம்ம நேரடி பேச்சுவார்த்தை இல்லை, நம்ம வந்து இல்லை முதலமைச்சரை சந்திக்கிறது சந்திக்காத ஒரு பிரச்சனை இல்லை, எப்போ வேணாலும் சந்திக்கலாம். அப்படி ஒன்றும் சந்திக்க முடியாதவரில் நம்ம முதலமைச்சர். ஆனால் எங்களுக்கு என்னென்னா மாவட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அங்கே ஒரு நிலைமையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு போய் சந்திக்கலாமே. இப்போ இடையில் போய் இடையில் வந்து சந்திக்கிறதுனால பெரிய இது ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் நாங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்சு வரோம்னு சொல்லியிருக்கோம். வலுவாக இருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் அதிக இடங்கள் கிடைக்கப்பட்டிருக்கா, அங்கே என்ன இல்லை, ஓரளவுக்கு எங்களுடைய கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்ப நாங்கள் அங்கங்கே இது பண்ணிருக்கோம். அவங்களும் அதை கவனத்தில் வைத்து கொண்டு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ எங்களுடைய பலம் எங்கே அதிகமாக இருக்குதோ மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட இடங்களில் அங்கெல்லாம் அவங்க உரிய அளவுக்கான ஒதுக்கீடுகளை செய்வதற்கு உகந்த முறையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு. அதாவது சில மாவட்டங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. பெரும்பகுதியான மாவட்டங்களில் இன்னைக்கு 11 மணி 12 மணிக்கு ஃபைனலாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாலைக்குள்ள உங்களுக்கு எல்லா விவரத்தையும் நாங்கள் தெரிவிச்சிடுறோமே. சென்னையை பொறுத்த வரைக்கும் சூழல் எப்படி இருக்கு? சென்னையிலையும் ஓரளவுக்கு நாங்கள் 3 மாவட்டமாக வச்சுருக்குறோம், அவங்க 6 வச்சுருக்குறாங்க. அந்த 6 செயலாளரோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 12 மணி 1 மணிக்குள்ளே முடிஞ்சிருக்கும்.